உலகிலேயே முதன்முறையாக பன்றியின் இதயத்தை மனிதனுக்கு பொருத்தி அமெரிக்க மருத்துவர்கள் சாதனை படைத்துள்ளனர். அமெரிக்காவின் மேரிலாண்ட் பகுதியைச் சேர்ந்த 57 வயதான டேவிட் பென்னட் இதய நோயால் பாதிக்கப்பட்டார். மேரிலாண்ட் மருத்துவ மையத்தில் உயிர்காக்கும் கருவியுடன் படுத்த படுக்கையில் கிடந்த அவர் வாழ வழியின்றி போராடினார். டேவிட் பென்னட்டை காப்பாற்றுவதற்கு கடைசி நம்பிக்கையாக மரபணு மாற்றப்பட்ட பன்றியின் இதயத்தை பொருத்த மேரிலாண்ட் மருத்துவ மைய மருத்துவர்கள் முடிவு செய்தனர். ஏற்கனவே அமெரிக்காவில் அறுவை சிகிச்சைக்கு மாற்று உறுப்பு கிடைக்காமல் நாளொன்றுக்கு 17 பேர் மரணித்து வரும் சூழலில் மேரிலாண்ட் மருத்துவர்களுக்கு அமெரிக்க மருத்துவ கட்டுப்பாட்டு அமைப்பு சிறப்பு பரிந்துரையை அளித்தது. இதையடுத்து 7 மணி நேரம் அவருக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. மரண கட்டிலில் கிடந்த பென்னட் தற்பொழுது 3 நாட்களாக பன்றியின் இதய துடிப்புடன் மீண்டு வருகிறார். We had a chance perhaps of striking the good one. He himself said, I want to live, and if I don't, you'll learn something. I wish we knew more, but we're learning a lot every day with this gentleman, and so far, we're happy with our decision to move forward. And he is as well. A big smile on his face today. ஜெனோ டிரான்ஸ்பிளேஷன் எனும் விலங்குகளின் உறுப்புகளை மனிதர்களுக்கு பயன்படுத்துவதற்கான ஆராய்ச்சி நீண்ட காலமாகவே இருந்து வருகிறது. இதில் பன்றியை பயன்படுத்துவதற்கு முக்கிய காரணம் அதன் உள் உறுப்புகளின் அளவு கிட்டத்தட்ட மனிதர்களின் உறுப்புகளின் அளவிற்கு சமமாக இருப்பதால்தான் என்று மருத்துவர்கள் விளக்குகின்றனர். ஏற்கனவே பன்றியின் இதய வால்வுகள் பரவலாக மனிதர்களுக்கு பொருத்தப்பட்டுள்ளது. அது மட்டுமல்ல, கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் நியூயார்க் நகரில் மூளைச்சாவு அடைந்த நபரின் உடலில் மரபணு மாற்றம் செய்யப்பட்ட பன்றியின் சிறுநீரகத்தை மருத்துவர்கள் சோதித்து பார்த்துள்ளனர். இந்த முயற்சியின் அடுத்த கட்டமாகத்தான் தற்போது பென்னட்டிற்கு பன்றியின் இதயம் வைத்து தைக்கப்பட்டுள்ளது. வரும் காலங்களில் இதேபோல் பன்றியின் மற்ற உறுப்புகளையும் மனிதர்களுக்கு வழங்கலாம் என கூறும் மருத்துவர்கள் தங்கள் ஆராய்ச்சியை நம்பிக்கையுடன் தொடர்கின்றனர். மற்ற செய்திகள் இடைவேளைக்கு பிறகு.